வருஷ திவசம் மூணு மாசத்துக்கு குளிக்க போறது, இதெல்லாமே ஏன் ஆறு குளம் நீர்நிலைகள் குளிக்கிறோம்னா பித்ருக்கள் வந்து வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு கருட புராணத்துல சொல்லி இருக்கிறதால நம்ம நிச்சயமா வந்துட்டு ஆறு குளம் நீர்நிலைகளை போதான் போயிட்டு பிண்ட முடிச்சு தெரிஞ்சுருவோம். வேலை தொழில் அமையாதவங்க குடும்பத்தில் பாத்தீங்கன்னா நாய் வளர்க்க மாட்டாங்க, வளர்த்துருப்பாங்க, அது அடிக்கடி இறந்துரும், ஓடி போயிடும். அப்போ இறந்து போச்சு ஓடி போச்சு, நம்மளுக்கு நாயே செட்டாக இருந்தால் அதோட வளர்க்குறதே விட்டுருவாங்க. ஆனால் அவர்கள் வந்து நாயை வளர்க்கணும். ஏனென்றால் எப்படி நான் என்ன சொல்கிறோம், நாய் இறந்துரும் அல்லது ஓடி போயிடும்ன்றோம். அப்போ அந்த குடும்பத்தில் வந்து அற்பாயில் கொண்டவங்க இருப்பாங்க, காணாமல் போனவங்க இருப்பாங்க. அப்போது அற்பாயில் கொண்ட குடும்பத்தில் இவர்களுக்கு வேலை தொழில் செட் ஆகாது. அப்போ இது சனி சம்மந்தப்பட்ட குடும்பம் என்று பெயர். அப்போ சனி என்றாலே நான் என்ன சொல்லுவேன்னா, செருப்பு ஒரு வருஷம் போடுவீங்களா அப்படின்னா அவங்க ஒன்றரை வருஷம் போடுவாங்க. செருப்பை முதல்ல மூன்று மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். நல்லது. ஏழரை சனியில் பாத சனி நடக்கிறவங்க வந்துட்டு செப்பலை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வேலை தொழில், திருமணத்தில் தடை இருந்தால் திருமண தடை நிவர்த்தியாகும், ஒரு வீடு கட்டுறதுல தடை இருந்தால் தடை நிவர்த்தியாகும். அப்போ நீங்கள் செருப்பு வந்து காணாம போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு மீண்டும் வந்து புதிய செப்பல் எடுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை கோவிலுக்கு போகிறோங்க, செப்பலில் வெளில விட்டுட்டு போகிறோம் இல்லையா, வந்து பார்த்தா அந்த செருப்பு காணாமல் போயிடுது. சில பேர் சொல்கிறாங்க இந்த பாதசனி இருக்கிறவங்களுக்கு தான் இது காணாமல் போகும்ப்பா, ரொம்ப நல்லது, அதை பற்றி நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் இல்லைப்பா, இது ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றாங்க. இது என்னங்க, பாசிட்டிவா நெகட்டிவா, நன்மையா தீமையா, இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வஸ்து வல்லுநர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. சார், நம்ம வந்து ஒரு திருமணத்துக்கோ அல்லது கோவிலுக்கோ போறோம் அப்படின்னாக்க செப்பலை கட்டி வச்சுட்டு போறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த செருப்பு காணாம போயிடுது சார். இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல நீங்க வந்து பித்ருக்கள் காரியம் வந்து வீட்டுல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பித்ருக்கள் அப்படிங்கிறவங்க யாரு சார், நம்முடைய இறந்த முன்னோர்கள் தென்புலத்தார் தானே. அப்பா கொடுத்த வீடு வேணும், தாத்தா கொடுத்த சொத்து வேணும், கொள்ளு தாத்தா கொடுத்த எல்லாமே வேணும். ஆனா அவங்களுக்கான ஒரு விஷயம், ஒரு எள்ளு தண்ணி மட்டும் அந்த வீட்டுல வச்சு நாங்க செய்யக்கூடாதா, இதற்கான விடை பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போலாம். நிச்சயமா மேம். அதாவது தென்புலத்தார், அதாவது வடமொழியில் வந்து பித்ருக்கள், தமிழில் வந்து தென்புலத்தார்னு பேர், தெற்கு பகுதியில் வசிக்கிறவங்க பேர். எப்பவுமே மொத மொத இந்த பித்ருக்களை வழிபடுங்க, பித்ருக்கள் தான் முதல்ல, பெரியவங்க தான் முதல்ல, ரெண்டாவது குலதெய்வம், மூன்றாவது தான் சிவன் விஷ்ணுலாம் அப்படின்னு சொன்னது வந்து கருட புராணம். நீங்கள் பெரியவங்கள ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் குலதெய்வம் நான் போயிட்டே இருக்கேன், குலதெய்வம் கோயிலையும் நான் கட்டி கொடுத்தேன், ரெண்டாவது திருப்பதி மாதம் மாதம் போகிறோம், திருவண்ணாமலை கிரிவலமாக போகிறோம் அப்படின்னாலும் பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா இது எல்லாமே உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொன்னது கருட புராணம். இதே கருட புராணத்தில் தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, இது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்தான். அதாவது பித்ருலோகத்தில் பித்ருக்கள் வந்து புடலங்கா பந்தலடியில் இலை பாருவதாக ஐதீகம். இது வந்து கருட புராணத்தில் சொல்லியிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியாது இல்லையா. ஆனால் நோட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் வீட்டுக்கு முன்னால் வந்து புடலங்கா பந்தல் போடுவாங்க, வீட்டு மேலே புடலங்கா கொடியெல்லாம் விடுவாங்க. இப்போ கூட நீங்கள் கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னா வீட்டு மேலே புடலங்கா கொடி விடுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போது அதாவது மாசத்தில் 29 நாளும் வந்து வாச தெளித்து கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதே புராணத்தில் சொல்லியிருக்க ஒரு விஷயந்தான். அமாவாசை அன்றைக்கி வாச தெளித்து கோலம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் வாச தெளித்து கோலம் போடுறது என்னது, மங்களகரமான விஷயம், மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தெய்வம் கடவுள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு பேர். ரெண்டாவது பித்ருக்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு முன்னால் இருக்க அந்த புடலங்கா பந்தலில் நம்ம வந்து ஏதோ அன்றைக்கி திதி தர்ப்பம் கொடுக்குறது 10 மணி ஆகும், 11 மணி ஆகும், ஒவ்வொரு அமாவாசைக்குமே பித்ருக்கள் பூமிக்கு வந்துருவாங்க, வந்துட்டு அந்த திதி முடிகிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அந்த திதி முடியறதுக்குள்ளே நம்ம பசுமாட்டுக்கு அகத்திக்கரை கொடுக்குறோம், ஒரு வாழைப்பழம் கொடுக்குறோம், காக்கைக்கு சாதம் வைக்கிறோம், எள்ளு தண்ணி வைக்கிறோன்னா அந்த அவங்க ஏற்றுக்கிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அல்லது அப்படியெல்லாம் நம்ம செய்யலை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக இந்த இப்போல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு புரளி வேறு கிளம்பிருக்கு, அமாவாசை அன்னைக்கு மாமிசம் சாப்பிட்டா செய்வினை தாக்காதுன்ட்டு. ஸோ நான் குறிப்பாக சொல்கிறது வந்து அமாவாசை அன்னைக்கு அந்த பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் ஒரு சில நாட்கள், இப்போ அரசு வேலை வேணுன்றவங்க, சொந்த தொழில் செய்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சில நாட்கள்
வேண்டாம் அப்படின்வோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு அவங்க வந்துட்டு வர்ற பித்திருக்கள் வந்துட்டு நம்மளை ஆஸ்வாதம் பண்ணிட்டு போகணும் போது இதெல்லாம் செய்வோம். அப்போ நம்ம வைக்கிறதுக்கு 11 மணி ஆகலாம், 12 மணி ஆகலாம், அந்த திதி ஆரம்பிக்கும் போதே பித்திருக்கள் வந்து பூமிக்கு வந்துடுவாங்க அப்படின் பேர். அப்போ அது வரைக்கும் அந்த புடலங்காய் பந்தலடியில் இலைப்பாறுவதாக ஐதீகம் அப்படின்னு பேர். அப்போ பித்திருக்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ இப்போ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது கர்ம காரியம் ஒரு 9 நாளைக்கு காரியம் முடிச்சுட்டு குளிக்க போகிறோம்னா ஏன் நம்ம வீட்லேயே வந்து கிணத்துல தண்ணியை சேர்ந்து ஊற்றி குளிச்சிடலாமே, ஏன் 6 குளம் நீர்நிலைகளில் போய் செய்கிறோம். ரெண்டாவது வந்துட்டு வருஷ தேவசம் 3 மாசத்துக்கு குளிக்க போகிறது, இதெல்லாமே ஏன் 6 குளம் நீர்நிலைகளில் குளிக்கிறோன்னா பித்திருக்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லியிருக்கிறதால நம்ம நிச்சயமாக வந்துட்டு 6 குளம் நீர்நிலைகளில் போய் தான் போயிட்டு பிண்டம் பிடிச்சி தண்ணி தர்ப்பணம் பண்ணுவோம். நீங்கள் வீட்டில் வந்துட்டு செய்யுங்க, கணபதி ஹோமம் செய்யுங்க, லக்ஷ்மி ஹோமம் செய்யுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அம்மையப்பர் வேள்வி, கணபதி ஹோமம், இன்னும் மகாலட்சுமி ஹோமம், சத்யநாராயணன் பூஜை எல்லாமே செய்வாங்க. அதோடு சரி, அடுத்து 25 வருஷம் ஆனாலும் வீட்டில் எந்த ஒரு ஹோமமும் வளர்க்க மாட்டாங்க, அது ஒரு தவறான விஷயம். வருடத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஏதோ ஒரு சுப நாளில் வீட்டில் வந்து ஹோமங்கள் வளர்க்குறது வீட்டில் நெகட்டிவ் சக்திகள் வந்து அதிகமாக சேராமல் வீட்டில் கஷ்டங்கள் வராமல் பார்த்துக்கும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இருந்தாலும் இன்னும் கேள்விகள் தோணுது. நம்ம அந்த செகண்ட் டாபிக் முடிச்சுட்டு அதை பற்றி போகலாம் சார். நம்ம வந்து திருமணத்திற்கோ அல்லது கோவிலுக்கோ போகிறோம் அப்படின்னாக்க செப்பலை கட்டி வச்சுட்டு போவோம் இல்லைங்களா, வந்து பார்த்தா நம்ம கட்டி வச்ச செருப்பு காணாமல் போயிடும், இது வந்து நல்லதா கெட்டதா? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி மேம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, செப்பலை கழட்டி வச்சுட்டு போகிறோம், காணாமல் போயிடுது, நம்மள தான் போயிடுச்சு, ஏதோ ஒரு செப்பலை இன்னும் இவங்க என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு செப்பலை வந்து போட்டுட்டு வந்துடும், அங்கே எது இன்னும் நல்லா இருக்கு அதை இவங்க போட்டுட்டு வந்துடுறது. அதே போல் பார்த்திங்கன்னா நான் ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன், அது ஞாபகத்துக்கு ஞாபகம் வரல, மதுரை மீனாட்சின்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்துட்டு செப்பல் ஸ்டாண்டு இருக்குது, செப்பல் ஸ்டாண்டில் விடலை, கோயில் அதை கரெக்டாக உள்ள நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செப்பலோடு நடந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்தார். போயிட்டு அந்த பக்கம் விட்டு வந்தார். இன்னொரு செப்பல் எங்கே காணாமல் போயிடுச்சான்னு கேட்டால் இல்லை அந்த பக்கம் விட்டுருக்காங்க, ஏன்னா அந்த பக்கம் ஒரு செப்பல் இந்த பக்கம் ஒரு செப்பல் விட்டால் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். இதில் செப்பல் வந்து யாருக்கு காணாமல் போகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். செப்பல் ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணோம், 1 வருஷம் போடுவாங்க ஒரு சிலர். நானே கேட்பேன், செப்பல் 1 வருஷமாக போடுறீங்களா அப்படின்னு கேட்பேன். அதுவும் 1.5 வருஷம் 2 வருஷம் கூட போடுறாங்க அப்படின்வாங்க. அவங்க சொல்லலைன்னா கூட வர மணி அதே ஏங்க நீங்கள் தைச்சி தைச்சி அதையே 2 வருஷமாக போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செப்பல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நான் வந்து இதை கேட்பேன், மற்றவர்களை வந்து மற்றவர்களும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது தான். என்னென்னா செப்பல் அப்படின்றது வந்து சனியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அந்த குப்பை அள்ளுறவங்க சாக்கடை அள்ளுறவங்களுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால் சனி பகவான் அப்படின்னாலே வந்து ஒரு கால் அங்கீனம் கொண்டவர் சனி பகவான் பேர். அதனால தான் அவர் வந்து ஸ்லோ மூவிங் பிளானட், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது, அவரால் வந்து ஸ்லோ மூவிங் பிளானட்டுன்னு பேர். ஒரு கால் அங்கீனம் கொண்டவர். கால் அங்கீனம் கொண்டவங்க, கை அடிபட்டவங்க, கண் அடிபட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் போது நம்மளுக்கு வேலை தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணலாம் சார். எனக்கு கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு தோணும், நம்ம இங்கே வந்து கேட்க முடியாது. ஸோ அந்த கேள்விகளுக்கு நானே கேள்வியும் பதிலுமாக சொல்கிறேன். என்னென்னா ஒரு சிலர் கேள்வி தோணும் சார், எனக்கு நிரந்தரமான வேலையே இல்லை சார், எங்கள் பையனுக்கு நிரந்தரமான வேலையே இல்லை சார், போயிட்டு கம்பெனி எனக்கு பிடிக்கல, வேலை பிடிக்கல, சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வேலை நிரந்தரமாக அமையலைன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு கேட்டோம்னா மாப்பிள்ள என்ன வேலை என்ன சம்பளம் தான் கேட்குறாங்க, அதனால கல்யாணம் தடையாகுது சார். அப்போ இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா சனி சம்மந்தப்படுவார், சனி தான் காரணமாக வருவார், தடை தடங்கள்னு பேர். அப்போ தொழில்காரகன் சனி, ரெண்டாவது ஆயுள்காரகன் சனி. அப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான தொழில் இல்லை, 3க்கும் மேற்பட்ட இடங்களில் வேலைக்கு போயிட்டு போயிட்டு திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க, நிரந்தரமாக இல்லை, சரி வேலை தான் நம்மளுக்கு செட் ஆகலையே, ஏன் நம்ம வேலைக்கு போகணும், சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்யும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே கரைஞ்சு குறைவு போடுறதும், மறுபடியும் கடன் வாங்கி போடுறதும், அந்த கடைசியாக வந்து ஒரு கட்டத்தில் லாஸ் ஆகி நிற்கும். அப்போ இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். இது எல்லாமே ஏதோ அப்படியே ஏதோ நடக்குது, மறுபடியும் இந்த தொழிலனா அடுத்த தொழிலை பார்க்கலான்னு போயிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது வேலை தொழில் அமையாதவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்க மாட்டாங்க, வளர்த்துருப்பாங்க, அது அடிக்கடி இறந்துடும், ஓடி போயிடும். அப்போ இறந்து போச்சு ஓடி போச்சு, நம்மளுக்கு நாயே செட் ஆகுதுன்னா அதோட வளர்க்குறதே விட்டுருவாங்க. ஆனால் அவர்கள் வந்து நாயை வளர்க்கணும். ஏனென்றால் எப்படி நான் என்ன சொல்கிறோம், நாய் இறந்துடும் அல்லது ஓடி போய்டுன்றோம். அப்போ அந்த குடும்பத்தில் வந்து அற்பாயில் கொண்டவங்க இருப்பாங்க, காணாமல் போனவங்க இருப்பாங்க. செக் பண்ணணும். அற்பாயில் என்பது வந்து 60 வயசுக்குள்ளே இறந்தவங்க அற்பாயில், 65, 70, 80னா நோ ப்ராப்ளம், நீண்ட ஆயில்னு பேர். அப்போ அந்த குடும்பத்தில் தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ இந்த ரத்த உறவுகளில் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்குள்ளே இறந்துட்டாங்க சார், 25 வயசில் இறந்துட்டாங்க சார், 17 வயசில் இறந்துட்டாங்க சார் அப்படின்னு. இப்போ கோவிட் வந்தப்போ எல்லா குடும்பங்களையும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க இந்த அற்பாயில்ங்கிறது இருக்க தானே சார் செய்து. அப்போ அது எப்படி நாங்கள் ஒரு கேட்டகரியாக எடுத்துக்கிறது? இப்போ என்ன விஷயம்னா அற்பாயில் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல
ஒரு 6 நட்சத்திரங்கள் சொல்கிறான். அந்த குடும்பத்தில் அந்த 6 நட்சத்திரங்கள் இல்லாத குடும்பத்தில் ஒருவர் கூட மரணம் கிடையாது. எல்லாரும் கோவிட்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, 2 அலை 3 அலை வந்துச்சு, ஒவ்வொரு அலையிலும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் கூட அந்த குடும்பத்தில் இறந்திருக்க மாட்டார்கள். அப்போ நான் சொல்கிற 6 நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இந்த மரணமே கிடையாது. நான் ஏதாவது 1 ஜாதகம் 2 ஜாதகம் காட்டினாலே அதில் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அந்த நட்சத்திரங்களும் சொல்லிடுறேன். 1, பூசம் விசாகம் சதயம். ஒரு குடும்பத்தில் பூசம் விசாகம் சதயம் இல்லாமல், இது வந்து நுரையீரல் பிரச்சனை. அந்த கோவிட் வந்து அட்டாக் ஆச்சுனாலே ப்ரீத்திங் ப்ராப்ளம், அப்போ அந்த ஆஸ்துமா வீசிங் டிபி கேன்சர்னு பேர். அப்போ பூசம் விசாகம் சதயம் இல்லாத குடும்பத்தில் இந்த கோவிட் மரணம் கிடையாது, கோவிடால் பாதிக்கப்பட்டார்கள் மரணம் கிடையாது. 2வது இன்னொரு 3 நட்சத்திரம் என்னென்னா, புனர்பூசம் சுவாதி அவிட்டம். இந்த 6 நட்சத்திரம் இல்லாத குடும்பத்தில் அற்பாயில் கிடையாது, கோவிடில் மரணம் கிடையாது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலையும் அதிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அப்போது அற்பாயில் கொண்ட குடும்பத்தில் இவர்களுக்கு வேலை தொழில் செட் ஆகாது. அப்போ இது சனி சம்மந்தப்பட்ட குடும்பம் என்று பெயர். அப்போ சனி என்றாலே நான் என்ன சொல்லுவேன்னா, செருப்பு 1 வருஷம் போடுவீங்களா அப்படின்னா அவங்க 1.5 வருஷம் போடுவாங்க. செருப்பை முதல்ல 3 மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நிலை, ஒரு கிரக அமைப்புகள்லையோ கோச்சாரத்துலேயோ நடக்கிற திசாபுத்திகளையோ ஒரு நல்ல நேரம் வரும்போது தான் அதை தானாக வந்து செருப்பு காணாமல் போகும். அந்த நேரத்தில் நம்ம வாலண்டியாக மறுபடியும் அந்த கர்மாவை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. மறுபடியும் போயிட்டு இந்த செருப்பு காணாமல் போச்சு, அங்கே எது நல்ல செட்டாக இருக்குதோ அதை பார்த்து போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான விஷயத்தை செய்யக்கூடாது. நானே என்ன சொல்லுவேன்னா, செருப்பை 3 மாதம் ஆச்சா விட்டுடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கோயிலுக்கு போகிறீங்களா, கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்களா, அங்கே விட்டுட்டு மீண்டும் வந்து நீங்கள் வந்து புதிய செருப்பு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, பாத சனி இருக்கிறவங்க வந்து செப்பலை வந்து விட்டுட்டு வரதே இன்னும் நல்லது இல்லைங்களா? நல்லது. 7.5 சனியில் பாத சனி நடக்கிறவங்க வந்துட்டு செப்பலை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வேலை தொழில், திருமணத்தில் தடை இருந்தால் திருமண தடை நிவர்த்தியாகும், ஒரு வீடு கட்டுறதுல தடை இருந்தால் தடை நிவர்த்தியாகும். அப்போ நீங்கள் செருப்பு வந்து காணாமல் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு மீண்டும் வந்து புதிய செப்பல் எடுங்க. நல்ல விஷயம் நடக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி அடைவர்கள், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நல்லதுங்க. அருமை சார். மக்களை உங்களுக்கும் மனதில் சர்க்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கணும்ப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, அதற்கான தீர்வு என்ன, என் மனசில் ரொம்ப நாளாக இந்த குழப்பம் இருக்குது, அதற்கு தெளிவு என்ன, இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் வாயிலாக வெளிப்படுத்தலாம். உங்களுடைய பெயர், எந்த ஊர்லேருந்து எழுதியிருக்கீங்க, இது ரெண்டையும் குறிப்பிட்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகள் கேட்டீங்கன்னாக்க உங்கள் சார்பாக அந்த கேள்விகளை சார்கிட்ட நான் கேட்பேன். ஓகே, ஸோ தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். என்னங்க சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு அற்புதமான தலைப்போட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். மறந்துடாதீங்க, உங்கள் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆன்மீக உலா, அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசிபலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா, உங்களுக்கான நிகழ்ச்சி.